அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ஜீரா ரைஸும் மீல் மேக்கர் கிரேவியும் எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாங்க. நான் வந்து பாஸ்மதி பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த விதமான அரிசியும் பயன்படுத்திக்கலாம், சீரக சம்பா கூட பயன்படுத்திக்கலாம். அரை கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 20 நிமிஷத்துலேருந்து 30 மினிட்ஸ் வரை வைக்கலாம். இப்போ ஒரு பெரிய குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேங்க. அதில் 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் பயன்படுத்தியிருக்கேன். அப்புறம் 1 ஃபுல் டேபிள்ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். நீங்கள் இது முழுமையாக ஆயிலில் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். சமையல் எண்ணெயை பயன்படுத்தி கொஞ்சம் பட்டர் போட்டு பண்ணிங்கன்னா உங்கள் ஜீரா ரைஸ் வந்து கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த பட்டர் உருகுனதோ சாயி ஜீரா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது இல்லை அப்படின்னா நான் நார்மல் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன பட்டை போட்டுக்கோங்க, 1 ஸ்டார்ப்பு போட்டுக்கோங்க, 1 மராத்தி மொக்கு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க, 2 பேலீஃப் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது எல்லாமே இந்த பட்டர்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா மணம் வருவர நீங்கள் வந்து நல்லா தாளித்து எடுத்துக்கிடணும். கேஸை வந்து நல்லா ஸ்லோ ஃபைலில் வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வீடே மணக்கும். இந்த டைமில் நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா நல்லா வடி கட்டிட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1-2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஸ்லோ ஃபயரில் வச்சு இந்த ரைஸை மட்டுமே வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து தண்ணி அளவு வந்து 1:1 போதும். எந்த கப்புட்டு நீங்கள் ரைஸ் எடுக்கீங்களோ அதே கப்புக்கு 1 கப் தண்ணி மட்டுமே ஆட் பண்ணால் போதும். அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் பெரியவங்க யார் இருந்தாங்கன்னா 1/2 கப் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது ரொம்பவே அந்த ரைஸ் வந்து ரொம்ப அப்படி குச்சி குச்சா அப்படியே இருக்கும். ஜீரா ரைஸ் எப்படி இருக்கும், நம்ம ஹோட்டலெலாம் எப்படி வாங்கி சாப்பிடும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் பெரியவங்க யார் இருந்தாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ஜீரா ரைஸ் பண்ணுங்கள், ரியலி அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடவே மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக நான் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 லெமன்லேருந்து லெமன் ஜூஸ் கண்டிப்பாக மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு 1 விசில் மட்டுமே வச்சா போதும், அதுக்கு மேலே வைக்காதீங்க. இப்போ இது 1 விசில் ஆகிட்டுங்க. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஜீரா ரைஸ் ரெடி ஆகிட்டு. நீங்கள் என்றைக்குமே குக்கரில் ரைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். இது வந்து இப்படி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் பொறுத்து நல்லாவே ட்ரை ஆயிரும். அதே சமயத்தில் ரொம்ப நேரமும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது, ஏன்னா அது ரொம்பவே ட்ரை ஆகி அப்படி குச்சி குச்சியாக ஆயிரும். சூப்பரான ஜீரா ரைஸ் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரியலி அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த மீல் மேக்கரை வந்து 1/20 நிமிஷத்துக்கு நார்மல் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சுட்டு நல்லா 2-3 தடவை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு நம்ம இதை லைட்டாக பொறிச்சு எடுக்க போகிறோம். இப்போ இந்த மீல் மேக்கருக்கு ஏற்றவாறு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோங்க. என்றைக்குமே நீங்கள் மீல் மேக்கர் பண்ணும்போது இந்த மாதிரி அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் தேவையான உப்பு மசாலா எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மீல் மேக்கர் சாப்பிடும்போது அது உள்ள ஜூஸியாக நல்லா உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் சில்லி பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து ஸ்லோ ஃபைல 1/6 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சில டைமில் நம்ம இதை இப்படியே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக மேலே வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சைடில் வச்சிடலாம் அதை. இப்போ நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடானது 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்டார்ப்பு பட்டை போட்டுக்கோங்க, 1 பட்டை போட்டுக்கோங்க, அப்புறம் 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 மராத்தி மொக்கு, 1 பிரியாணி இலையும் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், இது வந்து ரொம்பவே காரமானது. அப்புறம் 1 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆக வர நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மீல் மேக்கர் கிரேவி பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரிக்கு, ரைஸ்க்கு, நான்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன்.
இப்போ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகும் வர நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, இது நாட்டு தக்காளி, அதனால நான் ஒன்றே ஒன்று பயன்படுத்தியிருக்கேன். அப்புறமா நம்ம வந்து மசாலாவும் சேர்ப்போம், அதுலேயும் தக்காளி பழம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால நான் இதில் ஒன்று மட்டுமே போட்டுருக்கேன். அப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு இதில் வந்து இப்போ கொஞ்சம் மசாலா சேர்க்கலாம். கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, ஒரு அரை டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வத்தல் பொடி, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக வர நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா திரும்ப இந்த கிரேவிக்கு தகுந்தவாறு நான் உப்பு போட்டிருக்கேன். இதில் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் பயன்படுத்தி நான் ரெண்டையும் நல்லா பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை வெங்காயம் பச்சை தக்காளி தான், நான் எதுவுமே பண்ணலை, அதாவது வதக்கியெல்லாம் போடலை. இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா, அதாவது நல்லா அந்த பச்சை வாசனை போக வர நல்லா சுண்டை வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது அந்த மசாலா அரைக்கும் போது வருது அந்த மிக்சரில் இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 6-7 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த மீல் மேக்கரை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரியலி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இதை அப்படியே, அதாவது இப்போ நம்ம தண்ணி எதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது, இதை மூடி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம இதில் தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 100 ml தண்ணி மட்டுமே நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து இது நல்லா கிரேவியாக வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், பட் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்டில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல திக்கான தேங்காய் பால் நான் பயன்படுத்தியிருக்கேன். இது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் லைட்டாக இந்த மாதிரி கொதிச்சாலே போதும், ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ லாஸ்ட்டில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சுவையான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிட்டுங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஜீரா ரைஸும் இந்த மீல் மேக்கர் கிரேவியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.